Hi friends, welcome back to Sky Blue Cooking. இது வந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒரு 5:30 AM இருக்கும். காலையில் ஏஞ்சி வந்தது. இன்றைக்கி வந்து கீரை சாம்பார் பண்ணலாமேன்னுட்டு பருப்பு கீரை எடுத்து வச்சுட்டேன், வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்து சாதம் வேக வச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் துவரம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கீரை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சாத்தூள் பெருங்காயத்தூள் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் உப்பையும் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் தாளித்து விட்டுக்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு குடிச்சிட்டு போகிறதுக்கு பாலும் காய வச்சுட்டேன். இந்த மாதிரி கீரை சாம்பார் கீரை கூட்டெல்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாம்பார் ரெடி ஆகிற டைமில் காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலிஃப்ளவர் பொரியல் பண்ணி கொடுக்கலாமேன்னுட்டு கடாயை சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு அதுக்கப்புறம் வந்து 2 வடமிளகாய் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி தாளித்து ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு அப்படின்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதே கடாயிலே 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதில் மஞ்சாத்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டு குக் பண்ண வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் பொரியலாம் ரெடி ஆகிடும். காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்து கெலாக்ஸ் போதும்னாங்க. அதனால் வந்து பாலில் வந்து கெலாக்ஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து கீரை சாதம் கீரை சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் வந்து சைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் பொரியல் ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழம் வச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் தான். நாளைக்கு என்ன கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுன்னு நாளைக்கு பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.